பொது சுகாதார செலவை 2025 ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% அதிகரிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சகம் 15வது நிதி ஆணையத்துடன் நேற்று ஆலோசனை நடத்தியது. இதில் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாட்டின் பொது சுகாதார செலவை 2025 ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்த அரசு திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். பொது சுகாதார செலவில் ஆரம்ப சுகாதாரத்துறைக்கு 1/3 நிதி ஒதுக்க வேண்டும் என ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். பொது சுகாதார செலவில் மத்திய அரசின் பங்கு தற்போது 35%, மாநில அரசின் பங்கு 65% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்குள் மாநில துறையின் சுகாதார செலவை அவர்களின் நிதிநிலை அறிக்கை மதிப்பீட்டில் 8% அதிகமாக உயர்த்தவும் பரிந்துரை செய்யப்பட்டது. கொரோனா தொற்று ஒழிப்பு பணிக்கான நிதி தேவையை 4.9 லட்சம் கோடி ரூபாயில் இருந்து 6.4 லட்சம் கோடி ரூபாயாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாற்றியமைத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.